हाय हेलो फ्रेंड्स இது உங்கள் ஏகே சமையல் நாம இன்னைக்கு சுவையான காய்கறி சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல நம்ம ஆட் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வந்து மரவள்ளி கிழங்கு கேரட் இது போல சத்தான பொருட்கள் வந்து இதல ஆட் பண்ணிருக்கோம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சப்பாத்தி வந்து விரும்பி சாப்பிட்டாங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போது மரவள்ளி கிழங்கும் கேரட்டும் யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு எப்படி நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மரவள்ளி கிழங்கு வந்து நல்ல குளுக்கோஸு நல்ல விட்டமின்ஸ் உள்ள ஒரு காய்கறி ஐட்டத் அதில் வரும் இப்போது ஒரு மரவள்ளி கிழங்கு பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் நல்ல மேல் தோலை சுரவி எடுத்துட்டு அதை நல்லா நம்ம சுரவி எடுத்துக்கணும் இப்படி நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா சுரவி எடுத்துட்டு கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்பொழுது வீட்டில் இருக்க குழந்தைங்க இந்த மரவள்ளி கிழங்கு யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்கெல்லாம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடச்சிரும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்லைஸாக துருவி எடுத்துங்க அப்போ தான் சப்பாத்தி சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும் இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக எடுத்துங்க இது ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும் நாம் இன்றைக்கி வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் இப்போ சப்பாத்தி கொஞ்சம் நல்லா உப்பி வரதுக்காக பேக்கிங் சோடா வந்து 1 டேபிள்ஸ்பூன் கொஞ்சமாக எடுத்துங்க உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம சுரவி வச்சுருக்க கேரட்டு மரவள்ளி கிழங்கெல்லாம் அதில் ஆட் பண்ணிங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பிசைஞ்சி விடும் பொழுது அந்த மாவானது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் இல்லைனா கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியலாம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மெத்தடில் கொடுக்கும் பொழுது சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாகவும் இருக்கிறதா இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டாக இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மரவள்ளி கிழங்கு வந்து சுகருக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியன்ஸு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி எடுத்துடும் மரவள்ளி கிழங்கு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடணும் பிசைஞ்ச மாவு வந்து இந்த அளவுக்கு பக்குவமாக வரணும் நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிடிக்கிற அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா இதை வந்து எடுத்து வச்சிங்க தனியாக இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு தவட்டு மாவு போட்டு நல்லா சப்பாத்தியை நெகட்டி எடுக்கணும் இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு ஏற்கனவே காய்கறி ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரும் அது ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க மாவு பிசைஞ்சு வச்ச மாவு மேலே அப்போ தான் சாஃப்டாக வரும் இப்போ இந்த மெத்தடில் நல்லா உருண்டை பிடிச்சி தோட்டு மாவை தோட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து நல்லா நெகட்ட போகிறோம் கோதுமை மாவு சப்பாத்திங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவு வந்து நல்ல நியூட்ரிஷன் பவர் உள்ளது அது கூட இந்த காய்கறி ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு திரும்ப இதை இன்னொரு அடி நெகட்டிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா நெகட்டி விட்டுங்க அந்த கார்னர் மூளையெல்லாம் வந்து ரொம்ப மெலிசாக ஆட் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா எல்லா பக்கமும் வேகும் இப்போ ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் லைட்டாக விட்டு வானல் நல்லா ஹீட் ஆகணுனே இந்த சப்பாத்தியை போட்டு எடுக்க போகிறோம் இப்போ இந்த மெத்தடில் வந்து நல்லா போட்டு சப்பாத்தி நல்லா 2 பக்கமும் நல்லா வந்து எடுக்கணும் இதுக்கு வந்து நம்ம மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வெஜ் குருமா இது போல் நிறையா டிஷ்ஷு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்
ஃபேமிலியில் எல்லோரும் அந்த காய்கறி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மெத்தடில் சப்பாத்தி நல்லா நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்துருந்துச்சி, அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மரவள்ளிக்கிழங்கு சப்பாத்தி அடிக்கடி செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிகமான வீடியோக்களை பாருங்கள். நிறைய நியூட்ரிஷன் சம்மந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். Thank you.